கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, எங்களுடைய இனிய வணக்கங்கள். நாம் இப்பொழுது மதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கோயில் சன்னதியில் இருக்கக்கூடிய ஆறுகால் மண்டபத்தின் அருகே இருக்கிறோம். அங்கே குமரகுருபரர் மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழை இசைத்து கொண்டிருக்கிறார். திருமலை நாயக்கரின் மன்னனின் மடியில் ஒரு மகள், அழகே வடிவான ஒரு பெண் குழந்தை அமர்ந்திருக்கிறது. இந்த காட்சியை நமக்கு இருவர் காட்டுகிறார்கள். ஒருவர் இந்த கவிதையை எடுத்து கொடுத்த நம்முடைய பெருமதிப்பிற்கு உரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள். இன்னொருவர் இந்த கவிதைகளை பாட்டாக்கி அந்த பாடல்களை எப்படி பாட வேண்டும், அந்த பண்ணும் ராகமும் எப்படி அதில் இயைய வேண்டும் என்று நமக்கும் அதாவது எனக்கும் புரிகின்ற வரையில் இசைத்தே காட்டுகின்ற கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள், வணக்கம். அவருக்கும் உங்கள் சார்பில் வணக்கம். எப்படி இருக்குது உங்களுக்கு மீனாட்சி அம்மன் பிள்ளை? மிக அழகு. இப்போ குமரகுருபரர் அப்படின்னு பாடியிருக்கார், பட் அது பிள்ளை தமிழ்னு சொல்கிறீங்க. அப்போ பிள்ளை தமிழ் அப்படின்னா என்ன? அவர் பாடினது எல்லாமே பிள்ளை தமிழா, இல்லை வேறு ஒரு ஃபார்மேட் இருக்கா? அவர் நிறைய பிரபந்தங்கள் பாடியிருக்கார், அதில் ரெண்டு பிள்ளை தமிழ் முக்கியமானவை. அது ஏன் அதை பிள்ளை தமிழ்னு சொல்கிறாங்க? பிள்ளை தமிழ் என்பதற்கு இந்த பெரியவர்களிட்ட பெயர் அவ்வளவு தான். அது என்னன்னுட்டா, தொல்காப்பியத்தில் ஒரு விதி ஒன்று பார்க்குறோம். 6000 ஆண்டுக்கு முன்னால் அரசர்களை பாடுவதானால் அவனுடைய குழந்தை பருவ விளையாட்டுகளை பாடலாம். எல்லா ராஜாக்கள் இடத்துலேருந்து வர்றது தான் இந்த எல்லாமே, எல்லா நூல்களுமே. அரசர்களை பாராட்டுவது அவனுடைய குழந்தை பருவ விளையாட்டுகளை பாடலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. குழவி மருங்கினும் கிழவதாகும், அதான் சூத்திரம். ஓ, சின்ன குழந்தையாக அவன் செய்த விளையாட்டுகளை பாடலாம். பின்னால் என்னாச்சு, அரசர்களுக்கு சொன்னதெல்லாம் தெய்வத்துக்கு ஏற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இது பக்தி இயக்க காலத்தில். அதில் முதன் முதல்ல இதை ஒரு பல பாட்டுகளாக வர்ணித்து பாடியவர் பெரியாழ்வார் தான். ஆக பெரியாழ்வார் தான் இந்த பிள்ளை தமிழுக்கு தொடக்கம். இந்த வெண்ணெய் அலைந்த குலுங்கும், அருமையாக சொன்னீங்க, வெண்ணெய் அலைந்த குலுங்கும் அப்படின்லாம். இவங்க தான் ரோடு போட்டாங்க. பின்னால் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கணம் உடைய பாடல்களாக பாடுவது அப்படின்னு ஒரு அமைப்பை வைத்து கொண்டார்கள். 100 பாட்டு பாடுவது, பெரியாழ்வார் அந்த வரையறையெல்லாம் பண்ணலை. 100 பாட்டு பாடுவது, 10 பருவமாக பிரித்து கொள்வது அப்படின்னு. அந்த பருவ 10 பருவமாக பிரிச்சுக்கிறதுனா, குழந்தை பிறந்தது இந்த 16வது நாளில் ஒரு காப்பு போடுவாங்க. ஆமாம், பார்த்துருக்கலாம். 7 எருக்கை இலை பரப்பி அதில் காப்பரிசி எல்லாம் வைத்து தெய்வங்களை எல்லாம் அழைத்து வேப்பிலையை காப்பாக பண்ணி அதை குழந்தைக்கு பூட்டி வருகிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காப்பரிசி கொடுப்பார்கள். இதுக்கு காப்பு பருவம் அப்படின்னு முதல்ல சொன்னார். இந்த காப்பரிசி போடுறது காப்பு போடுறதுங்கிறத சொல்லாமல் காப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 10 பாட்டு. ஓ,
அப்புறம் குழந்தைய தாலாட்டுறது. ஓ, அந்த குழந்தை வளர்கிறது. அது கையை பிடிச்சி கையை கொட்டுறது மாதிரி, அது சப்பாணி கொட்டுறது. அதுக்கப்புறம் மண்டி இட்டு அது அப்புறமுள்ள தலையை ஆட்டி விளையாடுவது. அப்போ தான் தவழுகிற பருவம் தொடங்குது. குப்புரை படுத்து கொண்டு தலையை நிமிர்த்தி இப்படி எப்படி ஆடுறது, அது செங்கீரை ஆடுவதுன்னு பேர். அது பெரியவாச்சான் சொல்லலைன்னா அதுவும் புரியாது நமக்கு. பெரியவாச்சான் பிள்ளை தான் சொல்கிறார். அது ஒரு நிறுத்த விஷேடம் அப்படிம்பார். அப்படி ஆடுகிறது, இது செங்கீரை பருவம். அப்புறம் முத்தம் கொடுக்க கேட்கறது இல்லையா, முத்தம் சப்பாணி வருகை. அப்புறம் அம்பலி அம்பலியை கூப்பிடுறது, குழந்தை கையில் வச்சுட்டு ஜோறு விட்டுற பொழுது. ஏதோ வாரானை தான் வருகையா? வாரானை தான் வருகை. அப்புறம் வா வா வான்னு கூப்பிடுறது, அது வருகை. இப்படி அதுக்கப்புறம் ஆண் குழந்தையாக இருந்தால் சிற்றில் பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு ஒரு சின்ன சப்பரம் பண்ணி அதை காவேரி கரைக்கு தாமிரபரணி கரைக்கு இல்லையா கொண்டு போய் அங்கே தெய்வங்களை எல்லாம் அழைத்து செய்கிறதெல்லாம் சில சடங்குகள். அது சிறு தேர். அதுக்கப்புறம் சிறு பறை, கையில் தம்பட்டத்தை கொடுத்து அடிக்கிறது. அப்புறம் சிற்றில் சிறு பறை சிறு தேர் உருட்டுதல். சிற்றில் இழைத்தல் என்பது தான் நம்ம முதல்ல பார்த்தோம். அது பெண் குழந்தைகள் விளையாடுகிற பொழுது, மணல் வீடு கட்டி விளையாடுகிற பொழுது காலால் ஏற்றிட்டு வர்றது, இதெல்லாம் வச்சு விளையாடுது. இது ஆண் குழந்தை. அந்த நீராடலான பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான், நீராடல் பெண் குழந்தைகளுக்கு தான். அது என்ன பெண்களுக்கு மட்டும் தான் சொல்லுவத பார்த்தா, சின்ன வயசுலேருந்து அந்த பருவங்கள் எல்லாம் மருத்துவத்தில் மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைல்டு டெவலப்மெண்ட்ல முதல்ல திரும்பிக்கிறது, உட்காறது, தவழறது, இதெல்லாமே மைல் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அந்த வாழ்க்கையில் அந்த குழந்தை வளர்கின்ற ஒரு நெறியை பிள்ளைத்தமிழாக வெடித்து கொடுத்துருக்கிறார். அது கடவுளுக்கு ஏற்றி சொல்வது, கடவுளுக்கு. அப்போ கடவுள் இதை ஒன்று ஒன்றும் பாடுற பொழுது அவனுடைய இறைமை தன்மை கடவுள் குணங்கள் அத்தனையும் இருக்கும். புராண வரலாறுகள்லாம் இருக்கும். அந்த பெருமையுடைய நீ எங்கள் தொட்டிலில் வந்து நீ தவழ்கிறாய், பேர்பட்ட நீ இங்கே தொட்டிலில் தவழ்கிறாய். அப்போ அந்த மிகப்பெரிய ஆற்றல் உடையவன் எங்களுடைய அன்புக்கு இறங்கி நீ குழந்தையாக வந்து வளர்கிறாயேங்கிற அந்த வியப்பு இருக்கும். செழுமறை தெளிய வடித்த தமிழ் பதிகத்தோடே திரு அருள் அமுது குழைத்து விடுத்த முளைப்பாலா கழுமல மதலை வயிற்றை நிரப்பி மயிர்ச்சேயை களிரோடும் வளர வளர்த்த அருட் செவிலித்தாயே. திருஞான சம்பந்தர் பசிக்கு அழுதார். அப்போ அம்பாள் என்ன பண்ணா, தன்னுடைய பாலை பொன்வண்ணத்தில் கறந்து கொடுத்து அதில் சிவஞானம் குழைத்து கொடுத்தாளாம். செழுமாறி தெளிய வடித்த தமிழ் பதிகத்தை பாடும்படி செய்தார். கழுமலம்னா நம்ம சீர்காழி, சீர்காழி கழுமல மதலை சீர்காழி குழந்தை ஞான சம்பந்தர். கழுமல மதலை வயிற்றை நிரப்பி மயிர்ச்சேயை களிரோடும் வளர வளர்த்த அருட் செவிலித்தாயே. அது முருகனையும் விநாயகரையும் வளர்த்தாலும் கூடவே களிர். ஓகே, இது வந்து மயில் இல்லையா, மயிர்ச்சேய் வந்து முருகன், களிர் வந்து யானை, விநாயகர் சேர்த்து. குழல் இசை பழகி முழு பிரசத்திரசத்தோடு, அது என்னென்ன பிரசம், தேன், தேனா, முழு பிரசத்து இரசத்தோடு. இந்த பிராசம் வந்து குமரகுருபரர்கிட்ட அமைந்தது மாதிரி இன்னொருத்தருட்டு அமையல. குழலிசை பழகி முழு பிரசத்தி ரசத்தோடே குதிகொழு நிறைய கனிச்சுவை நெக்க பெருக்கே போன் மழலையின் அமுதுகு. எப்படி சொல்லணும், அந்த பழச்சாறு அப்படியே பிரவாகமாக வருகிறது. செழுமறை தெளிய வடித்த தமிழ்ப்பதி கத்தோடே திருவருள் அமுது குழைத்து விடுத்த முலைப்பாளர் கழுமல மதலை வயிற்று நிரப்பி. சந்தம் எப்படி வருது, குதிகொழு நிறைய கரிச்சுவை பெருக்கே போல் மடலையே நமது சொக்கிளி கொட்டுக சப்பாணி மதுரையில் வளரு வடப்பிடி கொட்டுக சப்பாணி. அப்படி ஒரு தாளம் போடுற மாதிரியே இருக்கு, கை கொட்டி பாடுற மாதிரி, கை கொட்டி பாடுது. அதுக்கு ஏத்த மாதிரி பாடுகிறார். இந்த சந்த பாட்டு கடைசி சில பாடல்கள் தான் வைப்பாங்க, அது ஒரு பழக்கம். அவ்வளவு அருமையான இந்த பாட்டு வந்து அட்டானா ராகத்தில் அமைந்திருக்கிறது. அட்டானா ஒரு ஜன்னிய ராகம், எல்லா ஸ்வரங்களும் இருக்காது.
ரொம்ப வீர ரச பிரதான ஒரு ராகம். ரொம்ப கம்பீரமா இருக்கு. கம்பீரமா இருக்கு. பவர்னிஸ நிசதாத பதனி ரிசபதனி பமபக சடேபுத் தியாகராஜ சுவாமி ஒரு பாட்டு. என்ன புத்திடா ராகம். இந்த அழகான பாடலை நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா?
பா அருமை தான், நல்ல கம்பீரமான ராகம் தான். ஐயா அப்படியே இன்னொரு பாட்டு உங்க அனுமதியோட பாத்துக்கோமா? மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் எத்தனை பாட்டு சொன்னாரு உங்களுக்கு? கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு அழுக்குமா? எங்களுக்கு தான் அழுக்குமா? உங்களுக்கு சலிப்பு வராது, எங்களுக்கு அழுப்பு வராது. போங்க. அண்ணா நாம காலத்துக்கு கட்டுப்பட்டு அவ்வளவுதான். காலத்தோடு கற்பனை கடந்த அடுத்த பாட்டு அதான் ஐயா. காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமா செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே. உயிர் ஆலவாலத்து உணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பார்க்கு ஒளி பூத்து அருள் பழுத்த மலர் கற்பகமே. என்ன தமிழுங்க சொக்கி போது. அந்த சொக்கிய பாடுனா அப்படி சொக்க வைக்கிற மொழிதான் இல்லையா? எழுதா சொல் மழலை ததும்பு பசுங்குதலை சோலை கிளியே. உயிர் துணையாம் தோன்றா துணைக்கு ஓர் துணையாகி துவாதசாந்த பெருவெளியில் துரியங்கடந்த பரநாதம் மூலத்தலத்து முளைத்து முளைத்த முளைத்த முழு முதலே முத்தம் தருகவே. எது வந்து முத்தம் கொடுக்கணுமா இவருக்கு? துவாதசாந்த பெருவெளியில் துரியங்கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தம் தருகவே. முக்கன் சுடர்க்கு விருந்து இடும் மும்முலையாய் முத்தம் தருகவே. ஐயா அந்த கதை மட்டும் நீங்க சுருக்கமா சொன்னீங்கன்னா போயிடலாம். இந்த மும்முலையாள் என்று மீனாட்சிக்கு தடாதகையாக இருந்த அந்த பிராட்டிக்கு எதனால் அப்படி ஒரு மலையத்தூச பாண்டியருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனால அவர் பெருமாட்டியே நினைச்சு தவம் பண்ணி யாகம் பண்ணுறார். அது புத்திரகாமேஷ்டி பண்ணதாக ஒரு வரலாறு. யாக தீயிலிருந்து அம்பாள் மீனாட்சி எழுந்து வருகிறாள். அவ வருகிறா. அப்போ மூன்று வயதுடைய குழந்தையாக வருகிறார். ஓ அம்பாள் வந்து யார் கருவறையிலையும் பத்து மாதம் கிடந்து வருகிறவள் அல்ல. அவளுக்கு பிறவி கிடையாது. அதனால் அந்த யாகத்தீயில் உருவானா வருகிற பொழுது அவளுக்கு அந்த மூன்று முலைகள் இருந்தானா அதை பார்த்தோன்னே கவலைப்படுறா. என் குழந்தை யார் கட்டிக்குவான் அப்படின்னு அந்த பரிவினாலே துக்கப்படுகிறா. அப்போ அசரீரி உண்டாகிறது. இவள் பருவம் வந்து இவளுக்கு உரிய கணவனை பார்க்கிற பொழுது ஒன்று அதிகமாக இருக்கிற மார்பு மறையும். அவன்தான் இவளது கணவனாக வரப்போகிறவன் என்று அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் அப்படின்னு அசரீரி அதனால் சொல்லுகிறார். கண்ணு சிவபெருமானுக்கு மூன்று கண்ணு, அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு விருந்திடும் மும்மலையாய் முத்தம் தருகவேன்னு அற்புதமாக. அருமையான ஒரு கதை. அருமையான இந்த பாடல் வந்து ரொம்ப செழுமையான தமிழ். ஐயோ சண்முகப்பிரியா ராகத்தில் அமைந்திருக்கிறது ஐயா. ததர சரிக எல்லா ஸ்வரங்களும் உண்டு. ஜனகராகம் மேளகர்த்தா சண்முகப்பிரியா. ரே க மத நி தனி சரி சரி கனி சனி சரி ரே சதனி சதனி தபமக மதபமக ரே சரி கனி சதா விளையாட இது நேரமாம் முருகா விளையாட இது நேரமாம். நிறைய பாட்டு இருக்கு. அருமையான இந்த பாடலை நம்முடைய திருக்குழந்தை கீர்த்தனா பாடியிருக்க கேட்போமா? மணியே
செல்வர் தேடி வைத்த கடவுள்மணியே, கடவுள்மணியே, கலைமாச்செல்வர் தேடி வைத்த கடவுள்மணியே, உயிரால வாலத்து உணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பார்க்கு, உயிரால வாலத்து உணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பார்க்கு, வளர்ப்பார்க்கு ஒளி பூத்து அழிபழுத்த மலர் கற்பகமே, ஒளி பூத்து அழிபழுத்த, ஒளி பூத்து அழிபழுத்த மலர் கற்பகமே, எழுதாச்சொல் மழலை ததும்பும் பசுங்குதலை, பசுங்குதலை சோலை கிளியே, சோலை கிளியே, எழுதாச்சொல், எழுதாச்சொல் மழலை ததும்பும் பசுங்குதலை சோலை கிளியே, தோன்றா துணை கோர் துணையாகி துவாத சாந்த பெருவெளியில், துவாத சாந்த பெருவெளியில், பெருவெளியில் துரியம் கடந்து, துரியம் கடந்து பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே, பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே, துவாத சாந்த பெருவெளியில் துரியம் கடந்த பரண முத்தம் தருகவே முக்கட் சுடர்க்கு விருந்திடு மும்முலையாய், முத்தம் தருகவே மும்முலையாய், முத்தம் தருகவே, முத்தம் தருகவே, நம்மை பித்துப்பிடிக்க வைக்கின்ற தமிழிலே விழுந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழை நாம் மேலும் கேட்க இருக்கிறோம். எங்கும் சென்று விடாதீர்கள் ஐயா. உங்களுக்கு நன்றி சுந்தரையா. உங்களுக்கு நன்றி.
இது போகமா.